Ahşik, I am Rıfzı Bayan Ahmet Korona Virüs. அரசாங்கம் இதுக்காக வேண்டி ஜனவரி மாதத்திலிருந்து சில நாட்டுடைய பிரதமர் நாட்டுடைய ஜனாதிபதி மிக அளவாக சில தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். நான் மிக பணிவன்போடு வேண்டிக் கொள்வேன் என்னுடைய அரசியல் நண்பர்கள் சகோதரர்கள் தலைவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்து நின்று இந்த சோதனையிலிருந்து விடுவிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தந்த ஆற்றல் என்ன, எனக்கு தந்த திறமை என்ன, எனக்கு தந்திருக்கக்கூடிய சக்தி என்ன, எனக்கு தந்த பொருள் என்ன, பணம் என்ன, திறமை என்ன, இதை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்திருந்தால் தான் இந்த விஷயத்திலிருந்து நாம் வெளியாக முடியும். நான் இந்த விஷயத்தை தனியாக பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்தை காண்கிறேன். ஒன்று ஈமான்ல உறுதி வேண்டும், அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை வேணும். அல்லாஹு தஆலா தவக்கல் அல்லாஹ் மீது அனைத்தையும் கருப்பர் வெல்ல பணக்கார ஏல தலைவர் பாமரன் என்ற வித்தியாசம் இல்லாம உலகத்தில் எல்லாரையும் அது வாட்டுகிறது. 180 நாடுகள் தாண்டி விட்டு இந்த நேரத்துல நாம் எல்லோரும் எங்களுடைய தலையை கீழே போட வேண்டும். அல்லாவுக்கு விருப்பம் சஜிதால் இருப்பதுதான், அல்லாவுக்கு விருப்பம் சஜிதால் இருப்பதுதான். சுபஹானல்லாஹ், மேராஜுடைய இரவை பற்றி நேற்று பாஜக அவர்கள் அழகாக பேசினார்கள். கன்னியமானவர்களே, அந்த மேராஜுக்கு தந்த பாக்கியம் தான் சஜிதா செய்வது என்பது. அல்லாவுக்கு சஜிதா செய்வது அல்லாவுக்கு விருப்பம். தலையில் போடுங்கள், அல்லாஹிடத்தில் மன்றாடுங்கள், அல்லாஹ் உன்னாலதான் முடியும், நீதா தந்திருக்கிறாய், இதை இவ்வளவு சிறிய எறும்பை விட சின்ன ஒன்றை உலகத்தை வாட்டுகிறாய், நீக்கிவிடு என்று அல்லாஹ் இடத்துல நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதே நேரத்துல மடமையுடன் வாழ முடியாது. அல்லாஹ் இவருக்கு இல்மை தந்திருக்கிறார். நபி அவர்கள் உலகை அழகாகத்தான் ஆகரத்தை அழகாகத்தான் கேட்டார்கள். ஆனால் துன்யாவுடைய விஷயத்த நபி அவர்கள் இல்மை சொல்லும் பொழுது, குர்ஆன் இல்மை சொல்லும் பொழுது அதை அதிகரித்துதான் என்பதாக கேட்டிருக்கிறது. குழந்தை பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், ஒரு மனிதன் நின்று கொண்டு தொழ முடியாதா? இருந்து தொழலாம். இருந்து தொழ முடியாதா? படுத்து தொழலாம். படுத்து தொழ முடியாதா? அல்லாஹ் அந்த நிலவை யாருக்கும் கொடுக்க கூடாது. சைக்கையாக இருந்தாலும் அந்த தொழுகையை நடத்தலாம். உதவி எடுக்க முடியாதா? அது தயமம் செய்யலாம். தயமும் இல்லையா? தண்ணீரும் இல்லை, தயமும் இல்லை, தொழ வேண்டுமா? அந்த நிலையிலும் தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுது.